ஒரு கல்யாணம்னா என்னெல்லாம் பண்ணனும்? மண்டபம் புக் பண்ணனும், பத்திரிக்கை அடிக்கணும், போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், மங்களவாத்தியம் புக் பண்ணனும், சொந்த பந்தத்தை எந்த குறையும் இல்லாம தங்க வைக்கணும், பிரைடல் மேக்கப் பண்ணனும், கல்யாண சடங்குகளை முறையா செய்யணும், வந்தவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும். இது எல்லாத்தையும் ஒரு குறையும் இல்லாம ஒருத்தவங்க பாத்துக்கோங்க. ஆனா கேரளாவை விட நல்ல சிறந்த மருத்துவ வசதிகளையும் சிறந்த நிர்வாகத்தையும் தமிழ்நாடு பெற்றிருக்குது அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. சிறந்த மருத்துவ வசதி தமிழ்நாட்டில் இருக்குன்றது எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். கள்ளக்குறிச்சி ஜிஹெச் எல்லாம் ரொம்ப, அதாவது மெடிக்கல் காலேஜ் இப்போ ஒன்று இது மெடிக்கல் நாட்டி இப்பதான் வேலை ஏதோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப 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 மோசமான நிர்வாகம். உங்களுடைய தொகுதி அதனால உங்களுடைய கட்டுப்பாட்டுல அல்லது உங்களுடைய மேற்பார்வை எதுவும் செய்திருக்க முடியாதான்னு கேட்கிறேன். ஒட்டுமொத்தமா திமுக அப்படிங்கிறது உதயநிதி திமுக மாறிடுச்சு, எல்லா விஷயத்துக்கும் உதயநிதி தான் அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. இது ஏற்கிறீங்களா சார்? இது சூழல் உருவாகி நீங்க தான் சொல்றீங்க. ஏழு விடுதலை விஷயம் இருக்கு. ஏழு விடுதலை சாத்தியப்படுத்தணுங்கிறது திமுக கொள்கை, அதிமுக கொள்கை. அதிமுக இப்ப சொல்றாங்க ஆளுநர் கையில தான் இருக்குன்றாங்க. திமுக என்ன பண்ணிருப்பீங்க? நாங்க எதிர்கட்சிங்க, நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம். வேற என்ன ஆளுங்கட்சியா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு நான் கேக்குறேன். திராவிட சித்தாந்தம் என்று அதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு, அதுதான் கொள்கை. திரு துரைமுருகன், மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினராக கூட கதிரானந்த் அவர்கள் எல்லாம் விபூதி சாமியாரை போய் பார்த்துட்டு வராங்க. இதுதான் திராவிட சித்தாந்தமா? காவி கூட்டத்தில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அதற்கு வந்து வேற என்ன காரணமாக இருந்தது? பதவி ஒரே ஒண்ணுதான். அவர்கள் பதவிக்கு ஆசைப்படுகிற அளவிற்கு வளர்த்து விட்டது யார் அப்போ? தொண்டர் ஒருத்தர் வந்து ஆராஜா வாழ்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து இதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துல 30 வருடங்களுக்கும் 40 வருடங்களுக்கும் மேலாக தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதினும் பெரிதிகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கௌதம் சிகாமணி எம்பி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமாக்கல, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, நலமா இருக்கேன். தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்துல பங்கெடுத்து வந்திருக்கிறீங்க. நிறைய முக்கியமான விஷயங்களை, பேசு பொருள்களை மையத்தில் கேள்வி எழுப்பி இருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துகள், உங்களுடைய பணி சிறப்பாக தொடரட்டும். என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, தொடர்ந்து கொரோனா தொடர்பான விஷயத்துல தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உட்பட உங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வச்சுட்டே வரீங்க. அவரு என்ன சார் மோசமான விஷயங்கள் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு? அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்க வந்து நடந்தது. ஆரம்பத்துல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல முதல் இங்க இந்தியாவுக்குள்ள கொரோனா கேரளா ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்பையில இருந்தே வந்து இங்க மாநிலத்திலே நம்முடைய தளபதி இங்க சட்டசபை நடந்து கொண்டிருக்கும் போது தளபதி அவர்கள் எடுத்து கூறினார், இதே போல இது மிகப்பெரிய இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தாக்கக்கூடிய அந்த கொரோனா வைரஸ் இப்போது இந்தியாவில் வந்திருக்கிறது, அதனால் நீங்கள் உடனடியாக இந்த சட்டசபை கூட்டத்தை ரத்து செய்து அதற்கான, அதாவது வருமுன் காப்போம் என்பதுதான் தலைவர் கலைஞர் ஏற்கனவே மெடிசன்ல அதுதான் மெயின், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சில இதை நம்மளால அழிக்க முடியாது. வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கான வேலைகளை நீங்க ஆரம்பிக்க வேண்டும். சட்டசபை கூட்டத்தை உடனே நிறுத்துங்கள், தொகுதிக்கு சென்று நாங்கள் எல்லாம் மக்கள் பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு இதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சட்டசபையிலே முதல் சட்டசபை தொடங்கிய மார்ச் 2ஆம் வாரத்திலே தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து சொன்னார். அதே போல் பாராளுமன்றத்திலும் எங்களுடைய கட்சி தலைவர் டி ஆர் பாலன் அவர்களும் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் மிக சிறப்பாக அதை எடுத்து சொன்னார்கள். ஆனால் அப்போதெல்லாம் இந்த மத்திய மாநில அரசு இரண்டுமே அதை செவிசாய்க்காமல், நீங்க எல்லாருமே பார்த்திருக்கோம் அன்றைய தமிழக முதல்வர் எவ்வளவு ஒரு பெரிய ரொம்ப அறிவாளி மாதிரி ரொம்ப சிரிச்சு சிரிச்சு சட்டசபையில எங்களுடைய இப்ப தற்போது பொதுச் செயலாளர் பேசினதுக்கு அவர் எப்படி பதில் கொடுத்தாருன்னு அன்னைக்கு தெரியும்.
கருத்துல எடுத்துக்கிறோம். அதான் நீங்க சொல்றது மத்திய மாநில அரசுகளுமே வந்து இதுல சரியா இல்லைன்னு நீங்க மத்திய அரசையும் சேர்த்து சொல்லும் போது ஓகே, அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா நம்ம கேட்ட தொகையை அவன் கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் ஓகே. ஆனா சமீபத்துல வந்த செய்தி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். கேரளாஸ் வீக்லி பெர் மில்லியன் கேசஸ் இஸ் அபவுட் தமிழ்நாடு. திருவனந்தபுரம் வர்ஸ்ட் அஃபெக்டட் ரிப்போர்ட்ஸ் மோர் கோவிட் கேசஸ் தேன் சென்னை மும்பைன்னு சொல்றாங்க. அதாவது கேரளாவை எல்லாவற்றுக்கும் ஒப்பிடுறீங்க, ஆனா கேரளாவை விட நல்ல சிறந்த மருத்துவ வசதிகளையும் சிறந்த நிர்வாகத்தையும் தமிழ்நாடு பெற்றிருக்குது அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. சிறந்த மருத்துவ வசதி தமிழ்நாட்டில் இருக்குன்றது எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான், தலைவர் அவர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்திலுமே மூடி மறைக்கிற வேலையை மட்டும்தான் இவங்க பண்ணாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டெஸ்ட் எத்தனை எடுத்திருக்காங்க சொல்ல முடியுமா? இது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்களா? கோர்ட்லயே கேஸ் போட்டிருக்கோம், அதுக்கே இது வரைக்கும் அவங்களால சொல்ல முடியல. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அவங்க என்னைக்காவது ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? அதாவது பாத்தீங்கன்னா 6000 கேஸுக்கு மேல தாண்டக்கூடாது. தினசரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே இருக்கிற பாஸ்ட் கேசஸ் என்ன அப்படிங்கிற டேட்டா கொடுத்துட்டு தானே இருக்காங்க. தமிழ்நாடு எத்தனை டெஸ்ட் எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறோம் நாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டெஸ்ட் ரிசல்ட் உங்களால கொடுக்க முடியுமா? நீங்க வச்சிருக்கீங்களா பாருங்க, கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு கேளுங்க. சும்மா அவங்களா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நான் வந்து தொகுதிக்கு போயிட்டு இருக்கேன், மக்கள் எத்தனை கிட்டத்தட்ட 3-4 நாள்லாம் கொரோனா டெஸ்ட் வராம ரிப்போர்ட் வராம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இப்ப என்னோட தொகுதியை நீங்க பொறுத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலயோ விழுப்புரத்திலயோ பாத்தீங்கன்னா பிரைவேட் லேப் ஒண்ணு கூட கிடையாது, வெறும் கவர்மெண்ட். இது இவங்க போய் கொடுத்துட்டு வந்து எத்தனை நாள், 2-3 நாள் ரிப்போர்ட் வராதவங்களா இருக்காங்க. அந்த 2-3 நாள்ல அவங்க வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க, வெளியில போறாங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராங்க. அவங்க பாசிட்டிவா வந்து அவங்க மூலமா எத்தனை பேருக்கு அது பரவி இருக்கும்? இப்ப வந்துட்டாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க, அவங்க உடனே அப்பயே குவாரண்டைன் பண்ணணும்ல? அதுதானே எதுக்கு தமிழக அரசின் செயல்பாடு அப்படிங்கறது உங்களுக்கு மனநிறைவா இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபுல்லா இருக்கு, எல்லா ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. ரொம்ப அதிகமா கேசஸ் இருக்கு, மார்ஜாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன, நீங்க உங்களுக்கு ரிப்போர்ட் இப்ப எப்படி வருது? 5,500, 5,445. என்ன இது, ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி இதை தாண்டவே கூடாது, கோடு கிழிச்சிட்டாங்க, இதை தாண்டக்கூடாது. எல்லா மாவட்டத்திலயும் ஒரு நாளைக்கு எங்களுக்கு எத்தனை போன் எடுத்துறீங்களா? எத்தனை போன், எங்க பெட் இல்ல, பெட் இல்ல, பெட் இல்ல, எங்கேயாவது சொல்லி விடுங்க, எங்கேயாவது சொல்லி விடுங்க. எல்லா குடும்பமும் அஃபெக்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் குடும்பம். நீங்க வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பிற நிச்சயமா அவங்க தொகுதி மக்கள் உங்களை அணுகுவாங்க அப்படிங்கறது. அதுல ஒரு மருத்துவர் வேற, நானு மருத்துவராக இருக்கிறதுனால எல்லா இதுவும் எனக்கு தெரியுதுனால நான் சொல்றேன். சார், இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, இப்போ இது போன்ற விஷயங்களை மாநில அரசுகள் நிறைய முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு தலைப்புச் செய்திகளை நீங்களே கூட கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, செய்தித்தாள்களை படிக்கும்போது உங்க கண்ணில் பட்டிருக்கும். கள்ளக்குறிச்சியில அரசு மருத்துவமனையில மூச்சு திணறலுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய பாடியை பாத்தீங்கன்னா கொரோனாவால தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தனுடைய பாடியை கொடுத்திருக்கிறதாக ஒரு செய்தி அப்படிங்கிறது ரொம்ப பரவலா வந்துகிட்டு இருக்கு. இது உங்க கவனத்துக்கு வந்துச்சா? வந்திருக்கு. அதான் சொல்றேன், இங்க கள்ளக்குறிச்சி ஜிஹெச் எல்லாம் ரொம்ப, அதாவது மெடிக்கல் காலேஜ்னு இப்போ ஒண்ணு இது வேற அடிக்கல் நாட்டி இப்பதான் வேலை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப 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 மோசமான நிர்வாகம் அங்க நடந்துட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும். கள்ளக்குறிச்சி மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கு மருத்துவர்கள். இல்ல எதனால கேட்கறா, அது உங்களுடைய தொகுதி, அதனால உங்களுடைய கட்டுப்பாட்டுல அல்லது உங்களுடைய மேற்பார்வையில எதுவும் செய்திருக்க முடியாதான்னு கேக்குறேன். இது நம்ம கிட்ட சொன்னாதானுங்க, இது வரைக்கும் எங்களை வந்து நான் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அது மட்டும் இல்ல நான் ஒரு மருத்துவர் கூட, இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகங்கள் எங்களை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு ஆலோசனையும் கிடையாது, எந்த ஒரு ஆலோசனையும் கிடையாது. நாங்க சொல்றது எதுவும் எடுத்தது கேட்டதும் கிடையாது, எடுத்துக்கிட்டதும் கிடையாது. அழைப்பே, எந்த நிகழ்ச்சி நடந்தா கூட எங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அழைப்பு கிடையாது எதுக்குமே. இதெல்லாம் நாங்க பேப்பர்ல பார்த்துதான் தெரியும். ஏன்னா ஒரு கள்ளக்குறிச்சியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நீங்க இருக்கும் போது உங்களுக்கும் தெரியாம அல்லது உங்களையும் மீறி இது போன தவறுகள் நடக்குது அப்படின்னா வெறும் அரசு மட்டும் கொடுத்து சொல்ல முடியுமா? நீங்க களத்துல போய் பார்க்க முடியாதா? இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும்ல. நாங்க வந்து ரெகுலரா விசிட் போயிருக்கேன். ஸ்டார்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் ஜிஹெச்சுக்கு, நம்ம கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு உபகரணங்கள் கொடுத்ததே நான் தான். பிபி கிட், கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பிபி கிட் கொடுக்கல. ஸ்டார்டிங்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லயே போய் நான் தான் பிபி கிட்ல இருந்து கிளவுஸ்ல இருந்து எல்லாம் நான் கொடுத்துட்டு வந்தேன். டாக்டர்ஸ் கேட்டு பாருங்க, எதுவுமே கொடுக்கல. அப்பெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து பிபி கிட்டே வரல. ஆத்தூர் ஜிஹெச், என்னோட தொகுதியில வர கள்ளக்குறிச்சி பெரிய ஜிஹெச் அது, கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனை, அதுக்கும் ஆத்தூருக்கும் நான் தான் போய் கொடுத்துட்டு வந்தேன். அது வரையும் கவர்மெண்ட்ல இருந்து எந்த எதுவுமே கிடையாது.
நிர்வாக ரீதியான இது போன்ற சிக்கல்களை பற்றி பேசினாலும் கட்சி ரீதியாக நம்மளால பேசாம இருக்க முடியாது அப்படிங்கறதுனால இந்த கேள்விகளை நான் முன்வைக்க விரும்புறேன். சமீபத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எடுப்பு முன்னெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. அதனால ஒட்டுமொத்தமா திமுக அப்படிங்கிறது உதயநிதி திமுக மாறிடுச்சு, எல்லா விஷயத்துக்கும் உதயநிதி தான் அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. இது ஏற்கிறீங்களா சார் நீங்க? இது சூழல் உருவாகி நீங்களா சொல்றீங்க? அப்படி கிடையாது. இப்ப எங்க தலைவர் தளபதி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக இருந்து இளைஞர் அணி வந்து எப்பயுமே இளைஞர் ஃபாஸ்ட் ஆக்ட் பண்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது தெரியுது. இளைஞர் அணி செயலாளரானவுடன் இப்ப இந்த ஒன்றரை வருடத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள், எவ்வளவோ சுறுசுறுப்பாக நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார். பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களை திமுக சேர்த்தி இருக்கிறார். அதனாலதான் இப்ப திருப்பி இப்ப வந்து உறுப்பினர் ஆன்லைன் உறுப்பினர் சேர்ப்பதற்காக இப்ப சொல்லி இப்போது தலைவர் அவர்கள் அறிவித்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 6-7 லட்சம் பேர் ஒரு 10 நாளில் 6-7 லட்சம் பேர் இப்ப நாங்க ஊர்ல போய் பாக்குறோம். அவ்வளவு ஆர்வமாக இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இன்னைக்கு எங்களுக்கு உறுப்பினர் கார்டு வேண்ட அவங்களே வராங்க. நாங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஊர்ல இப்ப ஒரு வார்டு வார்டா ஒரு இது போட்டு கம்ப்யூட்டர் போட்டு பிரிண்டர் போட்டு வச்சிருக்கோம், அவர்களே வருகிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அவர் மேல அவர் சொல்றாரு இளைஞர்கள்லாம் வந்து சேர்கிறாரு. ஒரு இடத்துல அவர் பேசும்போது சொல்றாரு தன்னுடைய ட்விட்டர் பதிவுல அடிமை அரசாங்கம் அப்படின்னு அதிமுகவை குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அடிமை அரசாங்கமா இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் சமீபத்தில் போட்ட செயற்குழு கூட்டத்துல 15 தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க, அவங்க கவனத்துக்கு வந்திருக்கோம். அந்த 15 தீர்மானங்கள்ல கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி நிலுவைத்தொகை தரல, நீட் எதிர்க்கிறோம், ஈழத்தமிழ் நலன்கள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் தான் போட்டிருந்தாங்க. அதன் பிறகு எப்படி நீங்க அடிமை அரசாங்கம்னு சொல்றீங்க? இதை சொல்றது உங்களுக்கே சிரிப்பு வரலையாங்க. 4 வருஷமா இதுதாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சிங்க, அவங்க ஆளுங்கட்சி வரும் தீர்மானம் போட்டா போதுமா? இதுக்காக நீங்க மத்திய அரசை என்ன செஞ்சிருக்கீங்க? மத்திய அரசை கண்டிச்சிருக்கீங்களா? அழுத்தம் கொடுக்கிறோம் என்னங்க அழுத்தம் கொடுக்குறீங்க? இல்ல எழுவர் விடுதலை விஷயம் இருக்கு. எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்தணுங்கிறது திமுக கொள்கை, அதிமுக கொள்கை. அதிமுக இப்ப சொல்றாங்க ஆளுநர்கையாலதான் இருக்குன்றாங்க. திமுக என்ன பண்ணிருப்பீங்க? நாங்க எதிர்கட்சிங்க, நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம். வேற என்ன ஆளுங்கட்சியா இருந்ததுனால என்ன பண்ணிருப்பீங்கன்னு நான் கேக்குறேன். கண்டிப்பா எங்க தலைவர் சொன்னிருக்காரு, இப்ப நீட்டே நாங்க ஆளுங்கட்சியா வந்தோடனே கண்டிப்பா வராது. அந்த போல கண்டிப்பாக இது வந்து ஒரு காலத்து ஒரு இவங்க கையில தான் இருந்துச்சு, தமிழக அரசின் கையில் தான் இருந்தது, அவர்களை விடுதலை செய்ய வேண்டியது. ஆனா அதையும் அவர்கள் விட்டு விட்டார்கள். எல்லா உரிமைகளையும் இப்போ 13 பேர் இது வரைக்கும் நீட்ல இறந்துருக்காங்களே, அவங்களை எதிர்த்து ஒரு தீர்மானம் போடுங்கன்னு சட்டசபையில தலைவர் சொன்னாரு. நீங்க பெரிய இப்ப உங்க கட்சி செயற்குழுல தீர்மானம் போட்டீங்க, இங்க சட்டசபையில அனைத்து கட்சியும் ஆதரித்து இருக்கும்ல அந்த தீர்மானத்தை போட வேண்டியது, அந்த தைரியம் எங்க போச்சு? அதனாலதான் அடிமை அரசுன்னு சொல்றோம். இது வரைக்கும் நீங்க இதெல்லாம் நீங்க ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு போய் உங்க கட்சியில செயற்குழுல போடுறீங்களே, நீங்க வந்து இதுக்காக நீங்க மத்திய அரசை என்ன செய்திருக்கிறீர்கள், எதிர்த்து என்ன செய்திருக்கிறீர்கள்? திமுகவின் மீது சித்தாந்த ரீதியாக, கொள்கை கோட்பாடு ரீதியாக பல விமர்சன கணைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா பாத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி கொண்டே வருகிறதா திராவிட முன்னேற்ற கழகத்துல? கண்டிப்பா கிடையாதுங்க. திராவிட சித்தாந்தம் என்று அதுதான் எங்களுடைய உயர் மூச்சு, அதுதான் கொள்கை. உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு துரைமுருகன், மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவர்கள் எல்லாம் விபூதி சாமியாரை போய் பாத்துட்டு வராங்க, இதுதான் திராவிட சித்தாந்தமா? இல்ல அப்படி கிடையாது. அது நாங்க ஏற்கனவே அண்ணா சொன்னதுதான், எங்களுடைய இப்ப திராவிட முன்னேற்ற திகாவின் கொள்கை வேறு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை வேறு என்று ஏற்கனவே அண்ணா கிளீனா சரியாக எடுத்து சொல்லியிருக்கிறார். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை படி நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாரையும் தேங்காயும் உடைக்க மாட்டோம். அது போலதான் அது அவர்கள் சொந்த விருப்பம், மற்றவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கு என்றுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு தெரிவிக்காது. இல்ல இது எப்படி இருக்குன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியில வந்து திராவிட சித்தம் அப்படின்னு பேசுறீங்க, ஆனா கட்சிக்குள்ள சமரசம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு இரட்டை நிலைப்பாடு தானே உங்க கட்சிக்குள்ளாரியே? அப்படி இல்லையே, இதுல என்ன இரட்டை நிலைப்பாடு? நாங்க எங்களோட நிலைப்பாடு தான் அண்ணா மோதே சொல்லிட்டாரு, அந்த நிலைப்பாடுல நாங்க என்னைக்குமே மாற மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறக்கூடிய பல பேர் சமூகத்தை நம்ம பார்த்தோம், அவர்களெல்லாம் போய் சேர்ந்து சேரப்போகிற கட்சி அதிமுகவா அதிகமா இருக்கிறது இல்லை, பெரும்பாலும் பாஜகவா இருக்கு. அப்படின்னா திமுகவில சித்தாந்த வலிமை இல்ல, திமுக இருக்கிறவங்களுக்கு கோட்பாடு புரிதல் இல்ல, அதனாலதான் பாஜக போறாங்க எடுத்துக்க முடியாதா? எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த மாதிரி அவங்க அவங்க எதுக்காக போயிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும், பதவி கிடைக்கல, கேட்ட பதவி கிடைக்கலன்றக்காக போயிருக்க. அவங்களுக்கு என்ன சித்தாந்தம்? அப்படி பார்த்தா திராவிட சித்தாந்தத்துல இருந்து இருக்கவங்க திமுகல வந்து பதவி கிடைக்கல, நாங்க திராவிட சித்தாந்தத்துல வந்து ரொம்ப தீவிரமா இருக்கோம்னா வேற திராவிட கட்சிக்கு போயிருந்தா பரவாயில்ல, அதுக்கு நேர் எதிர்மறையாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் காவி கூட்டத்தில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அதற்கு வந்து வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? பதவி ஒரே ஒண்ணுதான்,
அவர்கள் பதவிக்கு இல்ல, அவர்கள் பதவிக்கு ஆசைப்படுகிற அளவிற்கு வளர்த்து விட்டது யார் அப்போ? அப்படி கிடையாது, எல்லாரையும் எல்லாருக்கும் திமுக தான் இருந்திருக்கிறாங்க. இத்தனை வருஷமா திமுக இருந்திருக்கிறாங்க, இத்தனை வருஷமா திராவிட இயக்கம் ஊட்டி வளர்த்த திராவிட கொள்கைகள் எங்க போச்சு? அதுதாங்க அவங்களுக்கு வந்து பதவி வேறி பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி எல்லா கட்சியிலயும் கண்டிப்பாக இந்த மாதிரி சில பேர் இருக்கதான் செய்வாங்க. நூத்துக்கு நூறு எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்காங்க, திடீர்னு ஒரே நாள்ல மாறும் போது என்ன பண்ண முடியும்? இப்ப அவங்க எல்லாம் ஏற்கனவே, இப்ப நீங்க சொன்ன இதே பேர்ல நான் சொல்ல விரும்பல, அவர்கள்லாம் ஏற்கனவே அதிமுக இங்க வந்தவங்கதான், திருப்பி இங்க இருந்து அங்க போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து சில பேர் அந்த மாதிரி இருக்கதான் செய்வாங்க. அது எல்லாரையும் வந்து நூறு பேர் அஞ்சு பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு, அந்த மாதிரிதான். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆர் ராஜா அவர்கள் ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாங்க, அவர் வந்து இந்த வேளாண் மசோதா குறித்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்து ஆர் ராஜா வாழ்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து யாரையும் அவன் அவனை தூக்கி அந்த நாயை தூக்கிமா, அந்த நாயை தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு தொண்டரை அணுகக்கூடிய முறை இதுதானா? இதுதான் உங்களுடைய திராவிட இயக்கம் கற்றுக் கொடுத்தது அவங்களுக்கு? இல்ல எனக்கு அதை பத்தி தெரியல, நான் பார்க்கல. அந்த வீடியோல திரு ஆர் ராஜா அவர்கள் சொல்றாங்க, மேடைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் சொல்றாரு, ஆர் ராஜா வாழ்கன்னு தான் சொல்றாரு. உடனே அவரை தூக்கி வெளியில போடுங்க, அந்த நாயை தூக்கி வெளியில போடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு தொண்டர் ஒரு ஆவேசத்துல பேசுறத கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பக்கம் தான் உங்களுக்கு திராவிட இயக்கம் ஊட்டி வளர்த்துருக்குதா? இல்ல அப்படி கிடையாது, அதை பத்தி எனக்கு தெரியாதனால அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண முடியாது, நான் பாக்கல. அதை பத்தி நீங்க ஒரு முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு உங்களுடைய கவனத்துக்கு வராம இருக்காது, அதனாலதான் நான் திருப்பி திருப்பி கேக்குறேன். இல்ல நானும் செய்தி வந்து பொய்யான செய்தி இல்ல, இது பொய்யான செய்தி இல்ல, உண்மையான செய்தி தான். அதனால உங்களுக்கு கருத்தையாவது நீங்க பதிவு பண்ணலாம் இல்லையா? எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண முடியாது. இப்ப சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு முன்வைக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, அதிமுக இப்போ 10 வருடங்களா ஆட்சியில இருந்துகிட்டு இருக்காங்க. 2009 பிறகு திராவிட முன்னகம் ஆட்சிக்கு வர முடியல. அப்படின்னு இருக்கும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக குறைகள் செய்வது, அதை சுட்டி காட்டக்கூடிய கடமை அப்படிங்கிறது திமுகவிற்கு, அது யாருக்கும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா ஆட்சியில் இல்லாத போதே திமுகவினர் பலவிதமான சமூக வர்த்தக செயல்களை ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவுடைய மதுரை மாநில நிர்வாகி வந்து 5 கோடி அளவிலான நில அபகரிப்பு வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் 18 பேரை காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சோ திமுக கட்சியினுடைய பதவிகளை வச்சு மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வெகுகாலமா இருக்கு, எப்படி பாக்குறீங்க? எங்க எந்த குற்றச்சாட்டு? பிரியாணி அண்டா திருநம் எல்லாம் விட்டு நீங்க என்ன அவ்வளவு கேவலமா அவங்க ஆளுங்கட்சியா இருந்துட்டு அவ்வளவு? நீங்க சொன்ன நிகழ்வு நடக்கலன்னு சொல்லவே இல்லை, ஆனா இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒப்பிட்டுதான் உங்களுடைய பதிலா? அதுதான் நான் சொல்றேன். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரிதான், 100% எல்லாரையும் வந்து தளபதியால வாட்ச் பண்ண முடியாது. எல்லாருமே வாட்ச் பண்ணி எல்லாரும் இது பண்ண முடியுமா? 1-2 பேர் சில பேர் கட்சியில கட்சி பதவியை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி ஏதாவது சில பேர் செய்வார்கள். அது தலைவரின் கவனத்திற்கு வந்தவுடன் மிக கடுமையான அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். யாரையும் இதுவரை அந்த மாதிரி தவறு செய்தவர்களை தளபதி அவர்கள் காப்பாத்தியதே கிடையாது, உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதுதான் கண்டிப்பாக செய்வார். திரு கௌதம் சிகாமணி MP அவர்கள் வந்து பொன்முடி அவருடைய மகன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகுதி அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு, அதனாலதான் அவர் சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருளா வந்துகிட்டு இருந்தது. இந்த பாரிசு அரசியல் கொஞ்சம் சரின்னு நினைக்கிறீங்களா திரு கௌதம் சார்? இது நான் இப்ப என்ன பத்தி கேக்குறீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 89 எங்க அப்பா முதல் அவருக்கு தேர்தல் தலைவர் அவர்கள் வாய்ப்பு அளிக்கும் போது நான் வந்து எனக்கு ஒரு 16 நான் 10th படிச்சுட்டு இருந்தேன், 16 வயசு. அதற்கு முன்னிருந்தே திராவிட கழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திராவிட கழக மாநாடுகளுக்கெல்லாம் கருப்பு சட்டை போட்டு கொண்டு, கருப்பு சட்டை எங்க அப்பா எங்களுக்கு சின்ன வயசுலயே கருப்பு சட்டை தச்சு கொடுத்து எல்லா மாநாட்டுக்கும், ஆமா தீகா மாநாடுகள், அனைத்து தீகா மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், திமுக கூட்டங்கள் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் அந்த மாநாடுகள் அனைத்துக்குமே சென்றிருக்கிறேன். நேரடி அரசியல் நான் 10th படிக்கும் எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் முதல் விழுப்புரத்தில் தலைவர்கள் வாய்ப்பு கொடுக்கும் போது அன்றையிலிருந்து நேரடியாக அந்த வயதுக்கு தகுந்தது போல் நான் ஒரு 10th ஒரு 15 வயசு மாணவன், அப்பவே என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பள்ளி நண்பர்கள் வைத்துக் கொண்டு போய் வாக்கு கேட்பது, புது செவர்களில் வாக்கு கேட்டு எழுதுவது, இது போல அன்றைக்கு ஆரம்பித்தேன். நான் மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது இருந்தாலும் சரி, அடுத்த போஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தாலும் எப்பொழுதுமே கட்சி வேலை மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்பட்டது. கட்சி கொள்கைகளில் ஈடுபட்டு அது கட்சி வேலைகளை கிட்டத்தட்ட 30 வருடங்களாக நேரடியாக நம்ம கல்லூரியில் இருந்தால் கூட விழுப்புரத்தில் எந்த மீட்டிங் நடந்தாலும் அங்கிருந்து கிளம்பி வந்தோம். ஏன்னா அங்கிருந்து ரொம்ப பக்கம், இல்லாட்டி சிதம்பரம் மீட்டிங்ல அட்டன் பண்ணுவோம். அதே மாதிரி எங்க இருந்தாலும் என்ன கூட இருக்க நண்பர்கள், இன்னைக்கு வர என்னுடைய பள்ளி மாணவர்கள் எல்லாம்
இந்த கட்சிக்காக அண்ணிலிருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். நான் என்னால் என்னென்ன முடியுமோ அந்த கட்சிக்கு இதுவரை உழைத்துக் கொண்டிருந்தேன். எனக்கும் மாற்று கருத்துல, அதாவது நீங்க ஒரு ஒரு இளைஞரா இருக்கிறீங்க, நிச்சயமா நீங்க உங்க சின்ன வயசுல இருந்து உழைச்சுக்கிட்டு இருக்கீங்கிறத ஏற்கிறேன். இதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துல 30 வருடங்களுக்கும் 40 வருடங்களுக்கும் மேலாக இன்னும் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் பொறுப்புலயே இருந்துகிட்டு என்னால காட்ட முடியும். அவர்களுக்கு எல்லாம் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கு? ஆனா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான காரணம் நீங்க முன்னாள் அமைச்சருடைய மகன் அப்படிங்கறத மட்டும்தான். இதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? அதை நீங்க சொல்றீங்க, ஆனா தலைவர் அப்படி நினைக்கல. நான் செஞ்ச வேலைக்காக தான் எனக்கு அந்த சீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி? இல்ல, இப்போ அதே போல துரைமுருகன் ஐயாவுடைய மகனுக்கும் கொடுத்துருக்காங்க, பொன்முடி ஐயாவுடைய மகனாக உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, இதே போல கட்சியினுடைய ஒரு சில உறவினர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது இல்ல? சரி, மொத்தம் எத்தனை சீட்டு? 24 பேர் 25 பேர் திமுக இருக்கும். இப்ப எம்பிஆர் 3-4 பேருக்கு இந்த மாதிரி இருக்கும், மீதி 20 பேர் ஒரு 5% 3-5% தானே இருக்குது. அப்ப நாங்களும் எங்க போறது? கட்சி வேலை நாங்க வந்து எதுவுமே பண்ணவே கூடாதா? இல்ல, பண்ணவே கூடாதுன்னு இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கறது கேள்வி. அதுதான் என்ன, இதுதான் என்னோட பதில். அதுதான் இப்ப நாங்க வந்து கொள்கை வாரிசு, கொள்கை வாரிசாக இருக்கிறோம். நாங்க வந்து கொள்ளடிக்கிறதுக்காக வாரிசாக வரல, கொள்கை வாரிசாக இருக்கிறோம். அதனால எங்களுக்கு தலைமை அதுல யாரு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனா எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, கொடுக்கல அவங்க. சரி, கொள்கை வாரிசுனா உருவாகலாம் அப்படின்றீங்க, கொள்கை வாரிசு உருவாகலாம்னு சொல்றீங்க திமுகவில இல்லையா? அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கொள்கையில நாங்க வந்து சிறப்பாக பணியாற்றுகிறோம், அந்த கொள்கையில நிற்கிறோம் என்பதற்காக தலைவர் அவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். மிக நிச்சயமா உங்களுடைய பாராளுமன்ற பணிகள் தொடர்ந்து நடைபெறட்டும். உங்களுடைய இந்த இக்கட்டான சூழலை கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்ற இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் செம்மையாக பதிவு செய்தனுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதின பெருதுகள் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆழ்வன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.